Hi Friends, Welcome to Prabhu எம் YouTube Channel, நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் சால்ட் அண்டு Marine கெமிக்கல்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி நம்ம இந்த விடலை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இப்பதான் தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை subscribe பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பதவியின் பெயர் தகுதி வயது வரம்பு சம்பளம் காலிடங்களின் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி அப்ளை செய்வது மற்றும் பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாக பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கார்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளமாவ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடித்திருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக இரண்டு ஆண்டுகள் அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்பர் ஏஜ் லிமிட் நாட் ஏஜிங் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்று இருபத்தி எட்டு அதுக்கு அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கல்டுங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மூன்று வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வித்து பாட்டனி பிளான் சயின்ஸ் வித்து ஒன் இயர் ஃபுல் டைம் ப்ரொஃபெஷனல் குவாலிஃபிகேஷன் ஆர் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பாட்டனி பிளான் சயின்ஸ் வயது பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு ஸோ அதுக்கு அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கடன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சி வித் மைக்ரோ பயாலஜி வித் ஒன் இயர் ஃபுல் டைம் ப்ரொஃபெஷனல் குவாலிஃபிகேஷன் ஆர் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மைக்ரோ பயாலஜி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க மாத சம்பளம் எவ்வளோ தராங்க நாற்பத்தி ஏழாயிரத்து முந்நூற்று இருபத்தி எட்டு வந்து தராங்க ஸோ அதுக்கு அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கலட்டம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சி வித் அக்ரிகல்ச்சர் வித் ஒன் இயர் ஃபுல் டைம் ப்ரொஃபெஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஆர் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு மாத சம்பளம் எவ்வளோ தராங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு ஸோ அதுக்கு அடுத்த போஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்னிஷியன் ஒன்று கல்லடங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இரண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி டென்த்து ஸ்டாண்டர்ட் அது பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து படித்திருக்கணும் பிளஸ் ஐடிஎஸ் சர்டிபிகேட் ஆர் நேஷனல் ஸ்டேட் ட்ரேட் சர்டிபிகேட் ஆர் டூ இயர்ஸ் ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அண்ட் அப்னிஸ் ட்ரேனிங் என் ஆர்டிகல்ச்சர் அசிஸ்டன்ட் ட்ரேடர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மாத சம்பளம் இருபத்தி ஆறாயிரத்து நானூற்று எண்பது ஸோ அதுக்கடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஒன்று கலெக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கான குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிளஸ் ஐடிஎஸ் சர்டிபிகேட் ஆர் நேஷனல் ஸ்டேட் ட்ரேட் சர்டிபிகேட் ஆர் டூ இயர்ஸ் ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் லேப் அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான் ட்ரேடு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்து நானூற்று எண்பது ஸோ அதுக்கு அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஒன்று கடம் ஒன்று ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிளஸ் ஐடி சர்டிஃபிகேட் ஆர் நேஷனல் ஸ்டேட் ரேட் சர்டிஃபிகேட் ஆர் டூ இயர்ஸ் ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அண்ட் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் இன் ஃபிட்டர் ட்ரேடர் ஏஜ் லிமிட் இருபத்தி மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்து நானூற்று எண்பது ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதர ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஸோ அதற்கான விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா தி கேண்டிடேட்ஸ் அப்ளைங் அகைன்ஸ்ட் Postcode 2.1 and a postcode 5.1 must note that these post are mean for the Marine Algal Research Station of the institute located at Mandabam, Ramanathapuram district, Tamil Nadu. The selected candidates will have to work at Mandabam only. So,

பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி விமன் அண்டு டிபார்ட்மெண்டல் கேடிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும் மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்